ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போறது பொன்னியின் செல்வன் கதையோட இன்ட்ரோடக்ஷனை பத்தி தான். பொன்னியின் செல்வன் என்பது தமிழ்ல எழுதப்பட்ட வரலாற்று புனை கதை நாவல். இத கல்கி எழுதியிருக்காரு. 1950ல இருந்து 1954 வரைக்கும் இது ஒரு வார இதழா வெளிவந்திருக்கு. 1955ல பொன்னியின் செல்வன் கதைய 5 பகுதி புத்தகமா வெளியிட்டு இருக்காங்க. இதுல 38 முக்கியமான கேரக்டரும் 77 சிறிய கேரக்டரும் இருக்காங்க. வரலாற்றில் நடந்த மிகப்பெரிய உண்மை சம்பவத்தை அடித்தளமா கொண்டுதான் கல்கி அவங்க இதை எழுதியிருக்காரு. 9 நூற்றாண்டுல சிற்றரசர்களா இருந்த சோழர்கள் பேரரசர்களா ஆகுறாங்க. அப்போ முதல் முதலா அரசர் ஆவர்தான் இந்த விஜயாலய சோழர். இவருக்கு பிறகு இவரோட மகனான ஆதித்ய சோழர் ஆட்சிக்கு வராரு. இவருக்கு பிறகு பரந்தாங்கர் ஆட்சிக்கு வராரு. இவருக்கு 4 மகன்கள். ராஜ ஆதித்யர், கந்தர்வ ஆதித்யர், அருஞ்செழிய சோழர், உத்தமசிலி. ராஜ ஆதித்யரும் உத்தமசிலியும் போர்ல இறந்துடுறாங்க. மிச்சம் இருக்கிறது கந்தர்வ ஆதித்யரும் அருஞ்செழி சோழரும் தான். கந்தர்வ ஆதித்யர் திருமணமான உடனே இறந்துடுறாரு. இதனால அருஞ்செழி சோழர் தான் ஆட்சிக்கு வராரு. இவரோட பையன் சுந்தர சோழர். இவரோட ஆட்சி முடிஞ்ச உடனே சுந்தர சோழர் ஆட்சிக்கு வராரு. சுந்தர சோழருக்கு 3 குழந்தைகள். அதுல முதல்வர் தான் ஆதித்ய கரிகால், இரண்டாவது குந்தவை, மூணாவது அருள்மொழிவர்மன். இந்த அருள்மொழிவர்மன் தான் நம்மளோட பொன்னியின் செல்வன்.